இந்தியாவைச் சேர்ந்த ஐடிசி நிறுவனம் தனது 220 ஊழியர்களுக்கு கோடிகளில் ஊதியம் வழங்குவதாக தெரியவந்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரும் FMCG நிறுவனம் ஐடிசி சந்தையில் ஏராளமான நுகர்பொருட்களை விற்பனை செய்து வருகிறது. இந்நிலையில் ஐடிசி நிறுவனம் கடந்த 2021-2022 நிதியாண்டில் 220 பேருக்கு 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஊதியம் வழங்கியுள்ளது. அந்நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் சஞ்சீவ் புரி 12.59 கோடி ரூபாயை கடந்த நிதியாண்டில் ஊதியமாகவும் போனஸாகவும் பெற்றுள்ளார். அதேபோல் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் பி சுமந்த் கடந்த நிதியாண்டில் 5.60 கோடி ரூபாயை ஊதியம் மற்றும் போனஸாக பெற்றுள்ளார். ஐடிசி நிறுவனத்தில் தற்போது 23,829 பேர் வேலை பார்த்து வருகின்றனர். நிறுவனத்தின் ஆண்டு வருமானம் மார்ச் மாதம் 2022 படி 59,000 கோடி ரூபாயாக உள்ளது.